உங்கள் செடி முருங்கை தோட்டங்கள் பராமரிப்புக்கான சில குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். செடி முருங்கையை சாகுபடி செய்ய ஏற்ற ரகங்கள் PKM 1, PKM 2 போன்றவையாகும். செடி முருங்கை எல்லா வகை மண்ணிலும் வளரும். ஆனால் மணல் கலந்த செம்மண் பூமி மற்றும் கரிசல் மண் உகந்தது. மண்ணில் கார அமிலத்தன்மை 6.0 முதல் 7.5 வரை இருக்க வேண்டும். செடி முருங்கையை சாகுபடி செய்ய ஜூன், ஜூலை, நவம்பர், டிசம்பர் ஏற்ற பருவங்களாகும். நிலத்தை நன்கு உழுது சமன் செய்த பின்பு 2.5 மீட்டர் × 2.5 மீட்டர் இடைவெளியில் 45 × 45 × 45 சென்டிமீட்டர் நீளம், அகலம், ஆழம் உள்ள குழிகள் எடுக்க வேண்டும். தோண்டிய குழிகளை ஒரு வாரம் ஆற போட்டு விட்டு பின்னர் குழி ஒன்றுக்கு நன்கு மக்கிய தொழு உரம் மற்றும் மேல் மண்ணை ஆகியவற்றை சம அளவில் கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். விதையும் மற்றும் விதைத்தலும் பற்றி பார்க்கலாம். செடி முருங்கை என்பது விதை மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுபவை. மூடப்பட்ட குழிகளின் மத்தியில் ஆழத்தில் விதைகளை விதைக்க வேண்டும். ஒரு குழியில் 1 அல்லது 2 விதைகளை விதைக்க வேண்டும். விதைத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் விதைகள் முளைக்க ஆரம்பித்துவிடும். முருங்கையில் நல்ல விளைச்சல் பெற தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகியவற்றை கலந்து விதைத்த 3வது மாதத்தில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் 6வது மாதத்தில் தலைச்சத்து மட்டும் ஒரு செடிக்கு இட வேண்டும்.